இதயத்துள்ள சார், ஏறக்குறைய 7500 கோடி இலங்கைக்கு இந்தியா உதவி செஞ்சிருக்கு. அது ராஜபக்ஷே சகோதரர்களுடைய அந்த உதவி கேட்டு நேரில் வந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையின் பேரில் உதவி மக்களுக்கு அப்படின்னாலும் அந்த இருந்த அரசாங்கம், ராஜபக்ஷே அரசாங்கம், அவர்களுடைய கோரிக்கையின் பேரில் 7500 கோடி இப்போ நிதி உதவி, மருந்து பொருட்கள், பெட்ரோல் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ அந்த அரசை தூக்கி எறியக்கூடிய சூழல் வந்துடுச்சு. இந்தியா செய்யக்கூடிய உதவிகள்லாம் வீணாயிட்டு இருக்கா? நிச்சயமாக. இந்த 7500 கோடி மட்டுமல்ல, இன்னும் பல உதவி செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் விழலு கிரைத்த நீராக மாறியிருக்கிறது. எப்படி என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், யார் தப்பு செய்கிறார்களோ அந்த அரசுக்கு மட்டும் நேரடியாக இதை அனுப்பியிருக்கக்கூடாது. எப்படி பிற நாடுகளிலெல்லாம் வந்து ஐநாவுடைய குழு, செஞ்சிலுவை குழு இப்படியெல்லாம் இருக்கும், மூன்றாவது ஒரு குழுவை உருவாக்கி முத்தரப்பு என்று சொல்வார்கள் அல்லவா, இந்தியா, இலங்கை அரசு, இன்னொரு ஒரு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு சேர்ந்து இருந்தால் இந்த உதவிகளெல்லாம் முறையாக மக்களுக்கு போய் கிடைச்சிருக்கும். இந்த தவறை முதலில் செய்தது இந்தியா. இன்றைக்கு ஜனநாயகம் அந்த நாட்டிலே உருவாக வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியாவுடைய அரசு சொல்லுகிறது. ஆனால் இது ஒரு எளிதான ஒரு விஷயத்தை இவ்வளவு கடுமையான ஒரு விஷயமாக செய்தது இந்தியா. அதற்கு முன்பு சில விஷயங்கள் நான் சொல்லணும். என்னுடைய பயணக்கட்டுரை வரிசைகளில் கீழே சொர்க்கம்ங்கிற ஒரு நூல், முழுமையாக இலங்கை பயணக்கட்டுரை பொறுத்தவரை. ஏன் அதை சொர்க்கம்னு சொன்னேன்னா, முதல் மனிதன் வந்து இறங்கிய பூமி, தமிழ் பேசிய முதல் மனிதன் வந்து இறங்கிய பூமி இலங்கை உள்ளிட்ட இந்திய பூமி, லெமுரியாவுக்கு முன்னால். அந்த முதல் மனிதன் வந்து எங்கே இருந்தேன், பேரடைஸ் லாஸ்ட்லேருந்து பேரடைஸ் ஈஸ்ட்டுக்கு வர்றான், அந்த பேரடைஸ் ஈஸ்ட் தான் இலங்கை. அவ்வளோ ஒரு சொர்க்க புரியாது. நான் 1979களிலிருந்து அதை நான் பார்க்கிறேன். அன்னைக்கு உள்ள இலங்கை என்பது வேறு, இன்னைக்கு உள்ள இலங்கை என்பது வேறு. அந்த ஒரு சொர்க்க புரியை இன்றைக்கு ஷாம் சொன்ன மாதிரி, அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி, இன்றைக்கி ஒரு நரகபுரியாக மாற்றியிருக்கிறார்கள். இது ஒரு முறை இருக்கட்டும். இந்த பேரினவாதம் மட்டுமல்லாது, புதிதாக கிளம்பிய மத மோதல்கள். 2019ல் கோத்தபய ராஜபக்ஷே பதவியேற்கிறார். எங்கே தெரியுமா ஏற்கிறாரு? ஒரு சிங்கள கோயில். அதை கட்டியவன் யார் என்றால், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் அரசனை, சோழ மன்னனை வென்றதாக சொல்லக்கூடிய ஒரு கோயிலில் போய் ஒன்லி சிங்களா, சிங்கிள் இஸ் ஒன்லி அங்கிற மாதிரி, ஒரு சிங்களர்களுக்கு நான் தான் தலைவன்கிற மாதிரி ஒரு உருவகத்தை உருவாக்கி, அந்த காலகட்டத்தில் வந்து சிங்கள அல்லாத பிற இன மக்களை அடிமைகள் என்ற அளவில், இன்னும் சொல்லப்போனால் பந்தேரி என்று சொல்லக்கூடிய அளவில், அந்த நாள் 2019ல் அந்த கோத்தபய ராஜபக்ஷனுடைய அந்த வேலையின் காரணமாக என்ன நடந்துச்சு சொன்னால், புத்திசாலித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு இனத்தை அழிச்சாச்சு, தமிழ் இனத்தில் பெரும்பகுதி. அடுத்த இனம் யார்? முஸ்லீம். எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால், முஸ்லீம்களுடைய ரெஸ்டாரண்ட்டில் போய் அவர்கள் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறாங்க, சிங்களுக்கு எதிராக வந்து அவங்க வந்து இனத்தை வளர்க்க விடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, முஸ்லீம்களுக்கு எதிரான என்ன என்ன அவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ, அது இன்றைக்கி இங்கே ஹிஜாப்னு சொல்லி இன்றைக்கி பண்ணுறோம்ல, இந்த வேலையை அங்கே பண்ணாங்க, ஹலாலுக்கு எதிராக பண்ணாங்க. இவ்வளவையும் அதுவரையும் ஒன்றாக இருந்தாங்க. எதுவரையும் தமிழ் குழுக்களுக்கு எதிராக இருக்கும்போது இவர்கள் முஸ்லீம்களை தன் கையில் எடுத்தார்கள். அந்த உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் தமிழ் குழுக்களுக்குடைய வேகம் குறைந்த பிறகு இவர்களுக்கு ஏற்பட்டது சோகம். இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். 2005ல் ராஜபக்ஷே ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. மஹிந்தா வருவதற்கு ஒரு காரணம் தமிழர்கள். அன்றைக்கு 2 விழுக்காடு கூட அவர் வாங்கல, அவர் அதிகமாக. நம்ம ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாக்கு அளிக்கப்படாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தடுக்கப்பட்டது. அன்றைக்கு மகேந்தாவுடைய ஆரம்பம் துவக்கமே அன்னைக்கு தான். கண்ணை, அதாவது தன் கையால் தன் கண்ணே குத்திய மாதிரி 2009 நிகழ்வு வரையும் அவர்தான் முழுமையான காரணம். இது கூட பிஜேபி சொல்லுவாங்க, காங்கிரஸ் அதை பண்ணிச்சு இது பண்ணிச்சு. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், ராஜபக்சேயை காப்பாற்றுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் ஆரியர்னு நினைக்கிறாங்க. யார்? சிங்களர்களை ஆரியர்களாகவும் தமிழர்களை திராவிடர்களாகவும் நினைக்கிறாங்க. இது ஒரு பெரிய அவங்க எண்ணம். இன்றைக்கும் வந்து அவங்க எந்த அர்த்தத்தில் செய்கிறாங்கன்னா, ராஜபக்சேவை நம்புகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், 2015ல் ஒரு தேர்தல், ராஜபக்சே தேர்தலில் நிற்கிறார். என்ன நடந்துச்சு சொன்னால், ரிசல்ட்டு வருவதற்கு முந்தைய 2 நாளைக்கு முன்னால் வாழ்த்து சொல்கிறார் நம்முடைய பிரதமர். எந்த நாட்டு பிரதமர் இப்படி சொல்ல மாட்டாங்க.
தேர்தலுக்கு முன்னே இங்கே எப்படி ஜெயலலிதாவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னே ஒரு வாழ்த்து சொன்னாங்களோ அந்த காலகட்டத்தில், அதே மாதிரி இந்த ஒரு இவங்களாக ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு அவருக்கு வாழ்த்து சொன்னார், ஏதோ ராஜபக்சேயினுடைய இதை உருவாக்கத்தில் மோடி அவர்கள் காரணம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக ராஜபக்சே தோற்கிறார். அவருக்கு துரதிர்ஷ்டவசம், அன்னைக்கு தோற்றதன் விளைவாக ஒரு புதிய அரசு வந்துச்சு. ஆக முதலில் ரணில் விக்ரமசிங்கே வர வேண்டியவரை வரவிடாமல் தடுத்த ஒரு காரணம் இருந்தது. அதற்கு பிறகு ரெண்டாவது தோற்றார். பிறகு இந்த இனப்படுகொலை மூலமாக, மத துவேஷத்தின் மூலமாக இன்றைக்கி எல்லாம் என்னவெல்லாம் இந்தியாவில் நடக்கிறதோ அதை குறுகிய காலத்தில் பெரிதாக செய்தார்கள். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க, அங்கே பெரிதாக செய்தார்கள். இவையெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நேற்று நடந்த விஷயத்துக்கு வருவோம். 23 பேரை காயப்படுத்துகிறாங்க மகேந்திர ராஜபக்சாவுடைய இல்லத்துக்கு முன்னால் அங்கே அழைத்து வரப்பட்ட ரவுடிகள். அதில் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொல்லி தான் காலே துறைமுகம், இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. காலே முகத்துக்கு போகிறாங்க, கால் என்று சொல்வார்கள், அங்கே போய் தான் இந்த பிரச்சனை பெரிதாக வெடிக்குது. நாடு முழுதும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போர்க்கோளம் பூட வைக்கிறது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமைதியாக இருந்த அற்புதமாக சொன்னார் ஐயநாதனும் அண்ணன் அவர் சொன்னாங்க, தியாகம் சொன்னாங்க, அந்த அமைதியாக வழி நடந்த அந்த போராட்டத்தை அநியாய வழிக்கு கொண்டு வந்தது ராஜபக்ஷ குடும்பம். ஏன்னா இந்த வேலையை அவர்கள் 2019 தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இந்த இனப்படுகொலையை அவர்கள் வந்து காசு கொடுத்து செய்து கொண்டு வருகிறார்கள். அதை இந்த 30வது நாளில் எப்போதும் இல்லாத அளவுக்கு செய்யலாம்னு எதிர்பார்த்தார்கள், அதில் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். இல்லை, இப்போ ராஜபக்ஷ குடும்பம் இராணுவத்தினுடைய பாதுகாப்பை கோரி தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு ஒரு முடிவை இராணுவம் எடுக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இராணுவத்தை பற்றி அழகாக சொன்னாங்க, அந்த இராணுவம் நினைச்சிருந்தா 2-3 நாளைக்கு முன்னவே வந்து வீதிகளில் இறங்கியிருக்கலாம். ஆனால் இறங்கலை, காவல்துறை அழைக்காமல் நாங்கள் வரமாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரையும் இராணுவ தளபதிக்கு நாளைக்கு என்ன நிலைமை என்ன யோசனை ஏற்படும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. அதே அருமையாக சந்திரிகா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மக்களை உஷார்படுத்துகிறாங்க. கோத்தபய ராஜபக்சே எப்படி நமல் ராஜபக்சையும் பசல் ராஜபக்சையும் பல நாட்களுக்கு முன்பு நீக்கிய கோத்தபய, இவரை நீக்காமல் இருந்து நீக்க சொல்லி பிறகும் கூட இவர் நீங்காமல் இவ்வளவு பெரிய நம்ம ஏதாவது நாம் இந்த ரவுடித்தனம் செய்து சண்டித்தனம் செய்து நாம் அண்டி பிழைக்கலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா, அதனுடைய நிலை தான் இன்றைக்கு இவ்வளவு மோசமான நிலை. இப்போ கோத்தபய ராஜபக்சவை மஹிந்தா ஓடிய பிறகு மக்களுடைய எழுச்சியை பார்த்த இராணுவம் கோத்தபய ராஜபக்சேவுடைய சொல்லை கேட்டு இராணுவ ஆட்சி கொண்டு வருமா இல்லையா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஏன்னா ஏற்கனவே மக்கள் கோவ நாளைக்கு இராணுவத்துக்கு திரும்பக்கூடாது. நீங்கள் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இராணுவ ஆட்சி எப்படி வரும்னா, ரெண்டு கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வரும்போது மூணாவதாக வந்து நிற்காது. ஏற்கனவே ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆட்சியில் இருக்கும், ஆளுங்கட்சியை நீக்கிவிட்டு அவர்கள் வருவார்கள். அப்போ அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டும் எதிர்கட்சி சப்போர்ட்டும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒட்டுமொத்த மக்களும் எதிராக இருக்காங்க, எதிர்கட்சியும் எதிராக இருக்காங்க. அப்போ இராணுவம் என்பது அடக்கி வாசிக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு இந்தியாவிலே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள், அதாவது இனங்களுக்கு எதிராக மொழிக்கு எதிராக நம்ம தமிழ் மொழி உட்பட பிற மாநிலங்களுக்கு எதிராக முதல்வர்களுக்கு எதிராக ஒரு பிரதமர் என்றைக்காவது இப்படி பேச முடியுமா? பிரதமர்களுக்கு எதிராக இவங்கெல்லாம் வரியை வாங்குறாங்கன்னு சொல்லி வரியை கொடுக்காம, வாங்கினவரையும் மக்கள்கிட்ட கொடுக்காம, மாநிலங்களுக்கு கொடுக்காம இன்றைக்கு செஸ்ஸுங்கிற ஒரு பேரை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களை இன்றைக்கி 100 ரூபா பெட்ரோல், அதே இலங்கையில் எவ்வளோ தெரியுமா பெட்ரோல், 35 ரூபா நம்ம காசுக்கு, இப்போ தான் விலை ஏறி இருக்கு. நேபாளத்தில் என்ன விலை? 40 ரூபா விலை. அப்போ இவ்வளவு அநியாயம், அநியாய டோல், அநியாய ஜிஎஸ்டி. கேட்டால் ஜிஎஸ்டி காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு, டோல் காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. ஆனால் அநியாயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் 3 மடங்கு டோல் வந்திருக்கு. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, இவ்வளவையும் வசூல் பண்ணி இத்தனை 500,000,000,000,000 கிட்டத்தட்ட ரிசர்வ் பேங்கை வந்து சைஃபன் பண்ணி அதிலிருந்து சுரண்டி எடுத்து பணம்லாம், இவையெல்லாம் எங்கே போச்சு என்று கேட்பதற்கு, கேட்டால் 10,00,000,000,000 ரூபாயை நாங்கள் கார்பரேட் கடனாக கொடுத்தோம், 500,000,000,000 அவர்களுக்கு வரியிலிருந்து விலக்கு கொடுத்தோம், அப்படியெல்லாம் அவர்கள் சொன்னாலும் கூட அந்த அளவுக்கு வரியை குறைச்சதுனால இந்தியாவில் தொழில் பெருகிச்சா? இல்லை. இந்தியாவில் வர்த்தகம் பெருகிச்சா, ஏற்றுமதி பெருகிச்சானா? இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை. ஆக இந்திய அரசு இனிமேலாவது இந்த மத மோதல்களையும், அதாவது மொழி மோதல்களையும், தினந்தோறும் மொழி மோதல்,
எல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்றது நமக்கெல்லாம் பயமா இருக்கு. என்ன பயம்னா, பயமா இருக்கு இந்திய மக்கள் நாளைக்கு கவலைப்பட்டு விடக்கூடாது, கஷ்டப்பட்டு விடக்கூடாது. அதே நேரத்துல பாஜகவுடைய ஆட்சிக்கு இந்த நிலை வந்து வரக்கூடாது, அந்த பயம் நமக்கு. சரி, ஓகே, நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன்.